காவல்துறையில் பணிபுரிந்து வீரமரணம் அடைந்தவர்களுக்கு 54 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி காவல்துறையில் பணிபுரிந்து வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறையில் பணிபுரிந்து வீரமரணம் தழுவியோருக்கான நீர்த்தார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள நினைவு தூணில் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் செந்தாமரை கண்ணன், நெல்லை சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், நெல்லை மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் சுரேஷ்குமார், நெல்லை மாநகர குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் சுரேஷ்குமார் மற்றும் நெல்லை மாநகர உதவி ஆணையாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 18 காவலர்கள் 3 முறை வானத்தை நோக்கி சுட்டு 54 குண்டுகள் முழங்க வீர மரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்க நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. லார்ட் டென்சன் இன் வார்த்தைகளில் சொல்ல போனால் டு டூ அண்ட் டை. நாளைய விடியலுக்கு காவல் குடும்பத்தினரின் எண்ணிக்கை 377. Leave it on the bed. Leave it on the bed.